பிளான் பெர்முடா கிஃப்ட்ஸ் பண்டில் கிடைக்குமா கிடைக்காண்டில்ல. ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமண்ட், அதே 5 ஸ்பின் பண்ணால் 90 டைமண்ட். ஒரு 20 கியூப் ஃப்ராக்மெண்ட், மறுபடியும் ஒரு 20. ஐயா, ஒரு பேங்க் நோட்டு கிடச்சிருது, ஸ்கேட் போர்டு கிடச்சாச்சு, எலைட் பாஸ் பேட்ச், பேக் பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். மறுபடியும் ஒரு 20, ரெண்டாவது பேங்க் நோட்டும் கிடச்சிட்டு, மறுபடியும் 20 கன் பாக்ஸ், கன் ஸ்கின் பாக்ஸ், 20 கன் ஸ்கின் பாக்ஸ். மூணாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு ஸ்பின் பண்ணலாம். மறுபடியும் 20 கன் ஸ்கின், 20 வவுச்சர், பெர்முடா வவுச்சர், 20 கன் பாக்ஸ். மூணாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். சரி, நம்ம ரிவார்டு இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். மூணு இதெல்லாம் அடுத்து எமௌண்ட் இருக்குது, அதுக்கடுத்து பேன் ஸ்கின் இருக்குது. அஞ்சனம் கிடச்சுன்னா பிளான் பெர்முடா. இது வரைக்கும் 1200 டைமண்ட் ஸ்பின் பண்ணியாச்சு, இன்னும் கிடைக்கல. நாலாவது பேங்க் நோட்டு கிடச்சிருக்கு, மூணு தான் கிடச்சிருக்கு, இன்னும் கிடைக்கல. தருவோம்லாம் தரமாட்டான்னு தெரில. குறைஞ்சது ஒரு 2000 டைமண்ட் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. டிஜிபி கூட 2000 டைமண்டில் கிடைச்சி, ரொம்ப ஒர்த்தான ரேர் பண்டில். அதான் கிடைக்க உள்ள நேரம் இருக்காங்க. நம்ம மொதல் 3 ரிவார்டு 400 டைமண்ட் ஸ்பின் பண்ணாலே கிடச்சிரும். அதுக்கப்புறம் டைமண்டை போட்டு உறிஞ்சி தள்ளிடுவாங்க. இங்கே 1500 டைமண்ட் போயாச்சு, இன்னும் தரல. நாலனா தந்துருக்கான, 5 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டே இருக்கும். 5 5 ஸ்பின் பண்ணோம், எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. எப்போ கிடைக்கும்ன்றது தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ கொடுக்குறான்ட்டு தெரில, தந்தால் நல்லா தான் இருக்கும். கோல்டுங்கிற சிம்பிள் இருக்குது, ரேர் பண்டில், ரேர் பண்டில் கிடைக்கிது. கொஞ்சம் நிறையா டைமண்டை உரிவான கருணா கருணா. இப்போ இந்த ஒர்த்தான பண்டில் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நான் 2500 டைமண்ட் போட்டாச்சு, இன்னும் கிடைக்கல. சரி, இனி மூணு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் கிடைக்குவான்ட்டு. கடைசியாக ஒரு 1000 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணுவோம். 5 5 20 ரூபா டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணதோட 5 5 ஸ்பின் பண்ணால் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின், அதுக்கப்புறம் 5 ஸ்பின், ஒரு ஸ்பின், 5 ஸ்பின், ஒரு ஸ்பின், 5 ஸ்பின், அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ஈஸியான வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பண்டிலை கிளைம் பண்ணலாம். எனக்கு அப்படி பண்ணி தான் கிடச்சி, கடைசியில் நான் இந்த பண்டிலை கிளைம் பண்ணிட்டேன். இந்த பண்டில் லாபியில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். லாபிக்கு போய் பார்ப்போம். ஒர்த்தான பண்டில் தான், டாப் கிரினல் மாதிரி இருக்குது. ஒர்த்தான பண்டில் தான், லாபியில் பார்ப்போம். செமையாக தான் இருக்குது. மணி கீஸ் பண்டில் நமக்கும் கிடச்சாச்சு, என்ஜாய் பண்ணுங்கள்.